சட்டம் சாமானியர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரும் கொடை கிராம சபை கூட்டம். அதாவது அதிகார வர்க்கங்கள் அத்துமீறும் போது மக்களுக்கான உண்மையான திட்டங்களை கொண்டுட்டு வராமல் அறமீறும் போதெல்லாம் அதை தடுத்து நிறுத்துவதற்காக மக்களே நாங்கள்தான் மாண்புமிகு நீதிபதிகள்னு நிரூபிக்கிற ஒரு சபை அந்த கிராம சபை கூட்டம். ஆனால் அந்த கூட்டத்தை கடைசி நேரத்தில் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் ரத்து செஞ்சதுங்கிறது ஒரு அரச வன்முறை. முதல்வர் பழனிசாமி அவர்களுடைய இந்த போக்குக்கு தமிழ் பேரரசு கட்சியின் சார்பாக எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி இந்திய ஒன்றிய அரசு, மோடி அவர்களுடைய அரசு, எங்களுடைய மக்களை, விவசாயத்தை, எங்களுடைய மாணவர்களை, மீனவர்களுடைய இந்த எதிர்காலத்தை பாழடிக்கிற குரூரமான திட்டங்களை தொடர்ந்து தீட்டிக்கிட்டே இருக்கு. அதில் ஒன்று வேளாண், இந்த வரைவு, விவசாய வரைவு. இந்த வரைவை எங்களுடைய மக்கள் எதிர்க்கிறதுன்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு மத்திய அரசினுடைய அந்த உத்தரவில் இன்றைக்கி தமிழக அரசு கடைசி நேரத்தில் ரத்து பண்ணியிருக்கு. இது வந்து மிக மோசமான ஒரு போக்கு. விவசாயிகளுடைய வயிற்றில் அடிச்சிடலாம், மாணவர்கள் மீனவர்களுடைய வயிற்றில் அடிச்சிடலாம், நீங்கள் இந்த மண்ணில் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடலான்ற கனவு ஒருபோதும் இனிமேல் உங்களுக்கு நீங்கள் கனவு கூட காண முடியாது. அதனால் உடனடியாக கிராம சபையுடைய இந்த கூட்டம் நடக்கணும், தமிழக அரசு அது உத்தரவிடணும். இன்றைக்கி வந்து நாடு முழுக்க பஞ்சாப், ஹரியானா உட்பட, கர்நாடகா உட்பட, தமிழ்நாட்டிலையும் சரி, இந்த வேளாண் வரைவுக்கு எதிராக மிக உக்கிரமான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா, இந்த விவசாயிகளுக்கான போராட்டம் வலுவடைந்தால் இந்திய ஒன்றியத்துக்கு ஒரு ஆட்டம் கண்டுறோம். அதை மறைக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து யூபி மண்ணில் ஒரு பட்டியல், ஒரு தலித் சமூக பெண்ணை கொடூரமாக பழியிட்டு அந்த பெற்றோர்களுக்கு கூட முகம் காட்டாமல், உருவத்தை, அந்த உடலை கொடுக்காமல் அவசர அவசரமாக புதைக்கப்பட்டு திசை திருப்பி விட்டார்களோங்கிற ஒரு பெரும் சந்தேகம் எங்களுக்கு உண்டு. இது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல். தொடர்ந்து அதுவும் இந்தியத்திலையும் சரி, இந்திய ஒன்றியத்திலையும் சரி, அதுவும் யூபியில் குழந்தைகளும் பெண்களும் பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இது என்ன என்ன தேசம் இது? காந்தி பிறந்த தேசமா? உடனடியாக, அதாவது இதுக்கு இதுக்கெல்லாம் மேலான வன்முறை என்னென்னா, அங்கே இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரி, யூபியோடைய காவல்துறை அதிகாரி வெட்கம் இல்லாமல், இல்லை அந்த பெண் பாலியல் வல்லுறவுக்கு உட்படலை, இது வந்து ஒரு ஒரு விபத்தாக ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு அதுக்கு சப்பக்கட்டு கட்டினது இருக்குல்ல. இது வந்து ஊபி அரசுக்கும் சரி, இந்திய ஒன்றியத்தை ஆள்கிற பாரதிய ஜனதா அரசுக்கும் சரி, இது மிகப்பெரிய ஒரு அவமானகரமான ஒரு செயல். அதனால் உடனடியாக வேளாண் சட்டம் திரும்ப பெறணும், சுற்றுச்சூழல் தாக்கல் வரைவு திரும்ப பெறணும், நீட்டு இந்த மண்ணில் இருக்கவே கூடாது. நீங்கள் இந்த கிராம சபை கூட்டங்கிறது நடந்தால் தான் எங்கள் மண்ணில் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டில் திரும்ப ஒருவேளை வருமோங்கிற, அதுக்கெல்லாம் அது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு தீர்மானத்தை ஏற்றுகிற ஒரு நிலை. ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் வந்து கூடங்குளம் அணுக்கழிவு, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், இப்படி அத்தனைக்குமான எங்கள் மக்கள் தீர்ப்பு எழுதுகிற அந்த கிராம சபை கூட்டம் நடக்கணும், தமிழக அரசு உத்தரவிடணும், மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து எங்கள் மண்ணை அழித்து, எங்களுடைய விவசாயத்தை செதைச்சு, எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை இல்லாமல் பண்ணுகிற இந்த திட்டங்கள் தொடர தொடர படு மோசமான தோல்விகளை எங்கள் மண்ணில் பரிசாக கொடுப்போம். அதனால் அறப்படி நடங்கங்கிறது தான் நாங்கள் வைக்கிற நேர்மையான எங்களுடைய கோரிக்கை, வேண்டுகோள். அது இது வந்து ஒரு 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 அமைச்சூரான ஒரு நாடகம். நீங்கள் எங்கள் மக்களுக்கு இது வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களோ யூபிஎஸ் அவர்களோ நீங்கள் என்ன எங்கள் மண்ணுக்கு செஞ்சீங்க? இப்போ உங்களுக்குள்ள போட்டி யார் அடுத்தது வரணுன்றது. இதை விட இன்னும் ஒரு கூத்து இருக்குது. சசிகலா அவர்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் நடக்கிற கூத்து, ஆடி துடிக்கிறவங்கெல்லாம் அடங்கி எங்கே விடுவாங்க, என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அதனால் உங்கள் வேலையை, உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற, உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பண்ணுங்கள்.
நீங்கள் அதில் யார் வர்றதுங்கிறது நீங்கள் முட்டி மோதி வாங்க, வந்து நல்லது செய்ய வாங்க. அதை விட்டுட்டு இந்திய ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா அரசு எங்கள் மண்ணை, எங்களுடைய உரிமைகளை பறிக்கிற திட்டத்துக்கெல்லாம் கை கட்டி வாய் மூடி வேடிக்கை பார்க்குற வேலையை நீங்கள் தொடராதீங்க. நீங்கள் என்ன போட்டி போட்டுட்டு எவர் வந்தாலும் எங்கள் மண்ணில் எங்கள் மக்களுக்கு, மக்கள் முன்னாடி வருகிற 21 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான பதிலை பலனை எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும். அது படுதோல்விங்கிற பரிசை தவிர வேறு எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும், அதிமுக வருங்க, திமுக வருங்க, பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி திமுக, மக்களுக்காக நில்லுங்க. தமிழ்நாட்டினுடைய மக்கள் உரிமையை திரும்ப பெறுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் மட்டும்தான் எங்கள் மண்ணில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அதனால் இந்த கேலி கூத்தெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள பேசி தீர்த்துங்க. ஏன்னா பக்கத்து மாநிலத்தில் உலகம் முழுக்க இருக்கிற எங்கள் தமிழர்களுக்கெல்லாம் ஒரு தலைகுனிவை உருவாக்குற ஒரு தெருவில் ஓரத்தில் ஒரு குழாயடி சண்டை போல் இருக்குது. அதனால் இது வேண்டாம். அதனால் எங்களை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் சண்டை போடுங்க, நாங்கள் அதை மதிக்கிறோம், வணங்குகிறோம். நிச்சயமாக நாங்கள் போட்டிடுறோம். தமிழ் தேசிய கட்சிகளை எல்லாம் இணைத்து நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்காக அவனியாபுரத்தில் ரத்தம் சிந்தி ஒட்டுமொத்த தமிழினத்தையும் தட்டி எழுப்பி எங்களுடைய உரிமையை சுப்ரீம் கோர்ட் முடியாதுன்னு சொன்னதை, மத்திய அரசு கைவிரித்ததை, மாநில அரசு, இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் இனிமேல் என்ன செய்ய முடியும்னு வந்து அவர்கள்லாம் விலகின நிலையில் எங்களால் அந்த உரிமையை மீட்டெடுக்க முடியும்னு போராடி மீட்டெடுத்த நாங்கள் எங்கள் இருக்கின்ற தமிழர் உரிமையை காத்து இழந்த தமிழர் உரிமையை மீட்க நாங்கள் வலிமையாக நின்று போட்டிடுவோம், போட்டிட்டு வெல்வோம், எங்களுடைய தமிழினத்தின் உரிமைகளை காப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.